இந்த மந்திரம் உங்களுக்கு பணம் மலையை பொழிய செய்யும் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண நோக்கி தான் நாம் அனைவருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஆனாலும் பணம் இல்லாமல் வாழவும் முடியாது இன்றைய பதிவில் பண வரவை எப்படி நாம் பெருக செய்வது என்றுதான் பார்க்க போகிறோம் ஆக அனைவருக்குமே பயனான ஒரு பதிவாக இது இருக்க போவதால் முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் அதற்கு முன் எங்களின் பதிவுகளுக்கு உங்களின் ஆதரவு என்றென்றும் தேவை என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயம் எங்களின் பதிவுகளை கேட்கும் நீங்கள் மறவாமல் உங்கள் கருத்துக்களையும் தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வ வளம் எப்பொழுதுமே குறையாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் பார்ப்போம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறீர்களா அப்படி என்றால் உங்கள் தாயாரிடம் அல்லது மனைவியின் கையால் ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி அதை உங்கள் கல்லாப்பெட்டியில் பெட்டியில் போட்டு வையுங்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் தேவைக்கு ஏற்ற வருமானத்தை அது ஈர்த்து கொடுப்பதோடு வீண் செலவுகளையும் குறைக்கும் அடுத்து பண வரவிற்காக நாம் வீடுகளில் மருதாணி செடியை வளர்க்கலாம் இந்த செடியானது முழுக்க முழுக்க மகாலட்சுமியின் அருளை பெற்ற ஒரு செடியாகும் இதுவே ஒரு அவசர தேவைக்கு பணம் வேண்டும் என்ன செய்வது என்று நினைக்கிறீர்களா அப்படியென்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் கற்கண்டில் கொஞ்சம் எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பகவானே எனக்கு தேவையான பணத்தை கொடுங்கள் என்று வேண்டிக்கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்கும் அந்த தொகையானது ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக அது உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இந்த ஒரு பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கண்டிப்பாக கைமேல் பலன் கிட்டும் அடுத்து உங்கள் பணத்தேவையை நிவர்த்தி செய்ய இருபத்தி ஏழு சனிக்கிழமைகளில் பெருமாளை வேண்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் இந்த இருபத்தி ஏழு சனிக்கிழமை முடிவதற்குள்ளாகவே உங்கள் தேவைக்கான பணம் உங்களை வந்தடையும் அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடி தீர்ந்து பணமலை பொழிய சித்தர் சொன்ன ஒரு பரிகாரத்தினை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோடு வீட்டிற்கும் ஆலயத்திற்கு காலை ஆறு மணிக்கு அல்லது மாலை ஆறு மணிக்குள்ளாக சென்று அவரின் விக்கிரகத்தின் முன் சற்று பெரிய அகல் விளக்கில் நெய்யிட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த நெய் தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இப்படி நீங்கள் ஏற்றும் இந்த தீபமானது முருகப்பெருமானின் விக்கிரகத்திற்கு நேராக இருக்க வேண்டும் இந்த நெய் தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இப்படி நீங்கள் ஏற்றும் இந்த தீபமானது முருகப்பெருமானின் விக்கிரகத்திற்கு நேராக இருக்க வேண்டும் இந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை எரிந்து கொண்டிருக்கும் அந்த விளக்கின் ஜோதியை பார்த்தவாறு வாய்விட்டோ அல்லது மனதுக்குள்ளாகவோ சொல்லும் பொழுது உங்கள் தேவைக்கான பணம் உங்கள் வீடு தேடி வருவது நிச்சயம் நீங்கள் ஏற்றும் இந்த தீபமானது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இந்த ஒரு மணி நேரமும் நீங்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செய்தாலே போதும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமே நீங்கள் இதை செய்ய வேண்டும் மேலும் ஏற்றும் இந்த நெய் தீபம் ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் என்பதால் விளக்கில் நெய் குறையும் பொழுதெல்லாம் விளக்கில் நெய்யை ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் உங்களின் பணவரவு அதிகரிக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக போடும் உழைப்போடு என் தேவைக்கு பணம் கொடுங்கள் என்று மனதார வேண்டிக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்கள் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டத்தை முழுமையாக விரட்டி அடிக்க இன்று நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அறச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்